நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படினா ஒரு பாம் ஆயில் தோட்டம் நம்ம வீடுகள்ல டெய்லி யூஸ் பண்ற பாம் ஆயில் அப்படிங்கற ஒரு எண்ணெய் தோட்டத்துல தான் நம்ம இருக்குறோம் அந்த பாம் ஆயில் வந்து எதில இருந்து உற்பத்தி பண்றாங்க அப்படி நம்ம பார்க்கலாம் இந்த பாம் ஆயில் வந்து இந்த இடம் பாத்தீங்கன்னா சுத்தி பாம் ஆயில் மரம்தான் இந்த மரம் பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தென்னை மரம் மாதிரி அல்லது ஒரு பேரிச்ச மரம் மாதிரி ஒரு ஈச்ச மரம் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு இந்த மரத்துல இருந்து எப்படி பாம் ஆயில் தயாரிக்கறாங்க அப்படினா ஒவ்வொரு மரத்துல இருந்தும் அதோட விதைகள் உள்ள இதுதான் பாம் ஆயிலோட விதை பார்க்கிறதுக்கு ஒரு பேரிச்சம்பழம் மாதிரி இருக்கும் இதை பார்த்தா இதில் நடுவில் அதோட கொட்டை இருக்கும் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அதை அந்த எண்ணெய் நமக்கு வரும் இதை காய வச்சு இதிலிருந்து அந்த எண்ணெய் நமக்கு எடுக்கிறாங்க இதிலிருந்து அந்த எடுக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரம் இருக்குன்னு நமக்கு தெரியும் பார்த்தது ஸோ இதெல்லாம் பல பல வருடங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பாம் ஆயில் மரம் இதெல்லாம் இப்போ இந்த மரங்கள் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த மரங்கள் நார்மலான இடத்துல இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மரங்கள் வைக்கப்பட்ட இடம் எங்கே பார்த்தோம்னா சோலைவன காடுகள் அப்படின்னு சொல்கிற மலைக்காடுகளில் தான் இந்த மரம் வைக்கப்பட்டிருக்கு இங்கே உள்ள பல ஏக்கருக்கு அழிச்சு அதில் பாம் ஆயில் வந்து இவங்க பயிரிட்டிருக்காங்க இது எங்கன்னா கேரளா பக்கத்தில் ஒரு கேரளாவில் இது நல்ல ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையில் இது நல்லா வளரும் இந்த இடத்துல சோலைவன காடுகளை அடர்த்தியான காடுகளை அழித்து அதில் பாம் ஆயில் பயிரிட்டிருக்காங்க இது சாதாரண விஷயமா நம்ம தெரியலாம் ஆனால் இந்தோனேஷியான்னு ஒரு நாடு இருக்குது அந்த அந்த நாட்டில் பாம் ஆயில் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வர்த்தகமான தொழில் அங்கே இருக்க எல்லா காடுகளையும் அழித்து அங்கே உள்ள முதலாளிகள் பாம் ஆயில் தோட்டமாக ஆக்கி அந்த காடுகளே இப்போ இல்லாத அளவுக்கு ஆக்கி அங்கே உள்ள விலங்குகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஆக்கி ஃபுல்லாக பாம் ஆயில் காடுகள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நிலைமை இங்கேயும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இங்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 100-150 ஏக்கருக்கு வருஷக்கே பாம் ஆயில் மரங்கள் தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் இதில் பாம் ஆயில் மரம் தான் இருக்குது எத்தனை ஏக்கர்னு நம்மளால் கணக்கே சொல்ல முடியல அவ்வளோ ஏக்கர்ஸ் பாம் ஆயில் ட்ரீஸ் இருக்குது இந்த ட்ரீஸ் வந்துட்டு சமதளத்தில் வளராது கொஞ்சம் மேட்டு பாங்கான நிலத்தில் அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த ட்ரீஸ் வந்து வளரும் ஸோ அதுக்காக தான் இது மலையை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள காடுகளை ஃபுல்லாக அழித்து அதில் வளர்க்கப்பட்டது தான் இந்த பாம் ஆயில் சோலைவன காடுகள் அப்படின்றது என்னென்னா நமக்கு மலை தர்றது அந்த காடு தான் ஆறுகள் உற்பத்தி ஆகிறதும் அந்த காடுகள் தான் அந்த காடுகள் அழைச்சி உற்பத்தி பண்ணுறதா இது சில தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க இந்த இடங்களை குத்தகைக்கு எடுப்பாங்க 99 இடம் 100 50 இடம் அப்படின்னு சொல்லி குத்தகைக்கு எடுத்து அதில் பயிரிட்டிருப்பாங்க